வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம், சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் உட்பட போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முழு ஃபீஸையும் கவர்மெண்டே பே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 ரூபீஸ் மாதம் மாதம் ஸ்டைஃபண்டாகவும் கொடுக்குறாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோச்சிங் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், பேங்கிங் எக்ஸாமினேஷன், இதை தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து நடத்துகிற போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 4000 ரூபீஸ் ஸ்டைஃபனாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3500 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கோச்சிங் ஸ்கீமில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோச்சிங் ஸ்கீமில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், தென் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சிங் ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோச்சிங் ஸ்கீமில் யார் யாருக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி அண்ட் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா அப் டு 8 லாக்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸை பொறுத்து நீங்கள் ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகணுமா இல்லை வந்து ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்சி அண்ட் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3500 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த கோச்சிங் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த யூஆர்எல்லை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங் 1/5/2022 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/5/2022 நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோச்சிங் ஸ்கீமில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்டாக 4000 ரூபீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாள் வரையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் 9 மந்த் இல்லைனா லெஸராக இருக்கிற பட்சத்தில் இந்த 4000 ரூபீஸ் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீமில் எந்தெந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற குரூப் ஏ குரூப் பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இவங்க ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற குரூப் ஏ குரூப் பி எக்ஸாமினேஷனுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்ன எக்ஸாமினேஷனுக்கு இவங்க ஃப்ரீ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாமினேஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி எக்ஸாமினேஷன்ஸ், இதை தவிர்த்து பப்ளிக் செக்டர்ஸ் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்கிற போகிற பிஎஸ்யூஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரீமியர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனான இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஜேஇஇ, அடுத்தது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனான நீட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான கேட் அண்ட் லாக்கு தேவையான சி லேட் அப்படிங்கிற கோர்ஸுக்கு தேவையான ஃப்ரீ ட்ரைனிங்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டான எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சேட், ஜிஆர்இ, ஜிமேட், ஐஇஎல்டிஎஸ், டிஓஇஎஃப்எல் இந்த மாதிரியான கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் அகாடமி அண்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனான சிபிஎல் கோர்ஸஸ்க்கும் இவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீமில் ஸ்லாட்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தராங்க. கிராஜுவேட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60%, 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40% ஸ்லாட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தராங்க. இந்த 60%ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அதை தவிர்த்து பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கு ட்ரைனிங்கும் இந்த 40% பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற நீட், ஜேஇஇ, ஐஐடி, சிலாட், கேட் இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ஸ்கீமோட மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், 3500 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்தது இதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் மோடில் தான், அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் அவங்க சொல்கிற ஃபீஸோட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற ஃபீஸ் மட்டும்தான் அவங்க பே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வர ஃபீஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணது வித்தின் 2 weeks உங்களுக்கான ஃபீஸ் வந்து இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்டாக 4000 rupees கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்தது எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 2022-23 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3500 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 3500 சீட்ஸையும் பார்த்திங்கன்னா ரெண்டு எலிஜிபிலிட்டியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1400 சீட்ஸும், டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2100 ஸ்டூடெண்ட்ஸும், மொத்தம் 3500 சீட்ஸாக பிரித்து கொடுத்தாங்க. இந்த 3500 சீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 70%, ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 30% அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டுவெல்த்தில் எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு 686 சீட்ஸும், கேர்ள்ஸுக்கு 294 சீட்ஸும், அதே மாதிரி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 294 சீட்ஸ் பாய்ஸுக்கும், 126 சீட்ஸ் கேர்ள்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிகிரி எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1029 சீட்ஸும், கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 441 சீட்ஸும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு 441 சீட்ஸும், கேர்ள்ஸுக்கு 189 சீட்ஸும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 May அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 May அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அடுத்தது டென்டேட்டிவ் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 June கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டென்டேட்டிவ் டேட் டிக்ளரேஷன் ஃபார் த மெரிட் லிஸ்ட் ஆஃப் அதர்ஸ், ஸோ அவங்களுக்கு எப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 June கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பிஎம்எஸ் அண்ட் டிசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 December கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அதர் ஜாயினிங் ஃபார் த கோச்சிங் இன்ஸ்டியூட் எப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 29 December கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரிலீஸ் ஆஃப் த கோச்சிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 month ஆஃப் த சப்மிஷன் ஃபீ ரிசிப்ட், நீங்கள் ஃபீ ரிசிப்ட் சப்மிட் பண்ண உடனே வித்தின் 1 month உங்களுக்கு தேவையான ஃபீஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் எக்ஸாம் ஹால் டிக்கெட்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் எடுத்துருக்குறீங்களோ அந்த எக்ஸாமோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் 30 முன்னாடியே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஸ்டைஃபண்ட், உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரம் த அப்லோடிங் ஹால் டிக்கெட், உங்களோட ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு 30 முன்னாடியே உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்ஸ் டியூரேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி அண்ட் எஸ்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கு டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 120,000. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 months, இதில் 4 months பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கும், 5 months மெயின்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த கோர்ஸோட ஃபீ பார்த்தீங்கன்னா 40,000, இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months. அடுத்தது பேங்கிங், இன்சூரன்ஸ், பிஎஸ்யூ, சி லேட், அதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 50,000, கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஇஇ, நீட், இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 120,000, இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 months 12 months வரையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ், இதோட கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 80,000, டைம் டியூரேஷன் எதுவும் கொடுக்கல. அடுத்தது கேட், சி மேட், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 60,000, டைம் டியூரேஷன் எதுவும் கொடுக்கல. அடுத்தது ஜிஆர்இ, ஜி மேட்டு, சேட்டு, ஐஇஎல், இதுக்கு 35,000 3 months. அடுத்தது சிஏசிபிடி கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 9 months. அடுத்தது சிபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 6 months. அடுத்தது என்டிஏ, சிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20,000 3 months கோர்ஸ் டியூரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டைம் டியூரேஷனும் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த PDFக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க PDFை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதை பற்றி உங்களுக்கு கைட்லைன்ஸ் இல்லை ஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட கைட்லைன்ஸ் கிடச்சிடும். இங்கே டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள் ரிஜிஸ்டர்
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்எஸ்பி ஐடி, இது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான ஐடி, இது இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிஎம்எஸ் பெனிஃபிஷரி ஐடி, ஸோ இது இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி, ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சியா ஓபிசியா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஃபாதர் நேமை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர்ஸா அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, ஸோ உங்களோட இமெயில் ஐடியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட் பிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஸோ உங்களுக்கு ரிமெம்பராக இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு அகைன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாசிங் டென்த் எக்ஸாம், டென்த் எக்ஸாம் எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டென்த் போர்டு சர்டிஃபிகேஷன் நம்பர், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் டென்த் போர்டு, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி இருக்கும், அந்த கேப்சா என்ட்ரி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் ஆனதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள், லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஸோ இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா என்ட்ரியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாதீங்க, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட சில டீடைல்ஸ் அப்டேட் ஆயிருக்கும், இதில் உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், ஸோ உங்களோட ஆதார் நம்பரை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி கேட்டகரியில் வரீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்ன, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் இருந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக், ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி வரும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஏரியா நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியா பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் த பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ், ஸோ உங்களோட கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருக்கிற பட்சத்தில் எஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்க்கும் இதே அட்ரஸ் அப்ளை ஆயிரும். ஒருவேளை டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கோச்சிங் ரெக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், அடுத்தது எஸ்பிஎஸ்சி, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டீடைல்ஸ், இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டுவெல்த் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களோட கிராஜுவேட் டீடைல் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பியரிங் அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பாஸ் பண்ணவங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்பியரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் டென்த் அண்ட் டுவெல்த் எக்ஸாம் டீடைல்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் டென்த் அண்ட் டுவெல்த் டீட்டெயில் கொடுத்துருக்கறனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டென்த் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கோங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டுவெல்த் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கோங்க, நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் எது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் ஷோ ஆகும், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ். ஸோ
உங்களோட ஸ்ட்ரீம் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், டென்த்து மென்ஷன் பண்ணவங்க டென்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்கனோ, டுவெல்த்து முடித்தவங்க டுவெல்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் சிஸ்டம், உங்களோட ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து சிஜிபிஏல இருக்கா இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆறு சப்ஜெக்ட்டுக்கும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கீமில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கா, இயர் ஆஃப் அவார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்ஸ் விச் அவைல்டு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7B பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிப்லிங்ஸ் ஹூ அவைல்டு பெனிஃபிட்ஸ் அண்டர் த ஸ்கீம், அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நோ அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ், ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் என்ன, அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மூலமாக எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாதர், அவங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ அவங்க எந்த டைப் ஆஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, கேஷுவலு, நாட் எம்ப்ளாய்டு, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபாதர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்கம் இன் ருபீஸ் இயர்ஸ், வருஷத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை இன்கம் டேக்ஸ் எம்ப்ளாயாக இருந்தால் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாட் ஃபீல்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் நேம் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட இன்கம் இயர்லி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் அண்ணன் தம்பி யாராவது வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஆட் மோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அவங்களோட சேலரியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டைப் ஆஃப் ரிலேஷன் உங்களுக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா சில டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு செலக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு எஸ் ஐ டிக்ளர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.